ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி 10/5/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ண கமாடிட்டி மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இந்த தகவல் இன்னையோட ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ் மார்க்கெட் 32 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் காலையிலேருந்து ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக இருக்குது, அதிகமாக டவுன்லேயே இருக்குது. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 32 புள்ளிகள் டவுன்லையும், நிக்கி 214 புள்ளிகள் டவுனில் இருக்குது. அதோட இம்பேக்ட் இந்திய ஈக்விட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு டவுன் லெவல்லையே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 11 புள்ளிகள் டவுனில் 11,300 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி 11,202 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 67 காசுகள் உயர்ந்து அகெயின் 70 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி கமாடிட்டீஸில் குளோபல் வைஸில் கோல்டு, சில்வர், காப்பர், க்ரூட், லெட், ஜிங்க் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு சில்வர் பாசிட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் 0.02% பாசிட்டிவாக இருக்குது. பிரெண்ட் ஆயில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜிங்க், அதுக்கப்புறமா காப்பர் நெகட்டிவாக ட்ரேட் ஆகுது. அலுமினியம், லெட், நிக்கல் எல்லாமே டவுனில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதை நம்ம இங்கே பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் 0.11 புள்ளிகள் குறைந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா, யூரோப்பில் ஃப்ரெஞ்சு இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடக்ஷன் மந்த் ஆன் மந்த் குவார்டர் ஆன் குவார்டர் இருக்குது. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் மந்த் ஆன் மந்த் ஜிபிபியில் இருக்குது. குட்ஸ் ட்ரேட் பேலன்ஸ் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது கனடாவில். ஃபெடரல் பட்ஜெட் பேலன்ஸ் இருக்குது. ட்ரெஷரி கரன்சி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக இன்னையோடய ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய டேட்டா லெவல்ஸு. ஸோ இன்னையோடைய ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல் அலுமினி 125 அப்படிங்கிற லெவலில், 126 மேலே ரெசிஸ்டன்ஸும், 124 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் மினி 430 லெவலில், 434 மேலே ரெசிஸ்டன்ஸும், 428 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூட் ஆயில் மினி 4,322 அப்படிங்கிற லெவலில், 4,358 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4,291 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 31,903 அப்படிங்கிற லெவலில், 32,087 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31,757 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட் மினி 129.97 அப்படிங்கிற லெவலில், 131 மேலே ரெசிஸ்டன்ஸும், 128 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 181 அப்படிங்கிற லெவலில், 182 மேலே ரெசிஸ்டன்ஸும், 180 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 830 அப்படிங்கிற லெவலில், 835 மேலே ரெசிஸ்டன்ஸும், 826 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி 37,456 அப்படிங்கிற லெவலில், 37,589 மேலே ரெசிஸ்டன்ஸும், 37,316 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 188.7 அப்படிங்கிற லெவலில், 190 மேலே ரெசிஸ்டன்ஸும், 188 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நாளை இன்னையோட ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ். இந்த லெவல் இன்னையோட ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட ப்ராக்கெட் ஆர்டர், கவரிங்கோட ட்ரைலிங் ஸ்டாப்லாஸோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த மாதிரியே அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.